எங்க மாதர் சங்க பெண்களுக்கு விக்டிமாலஜிங்கிற படிப்பு தெரியாது. ஆனா பாதிக்கப்பட்டவர்களை போராட்டக்காரர்களாக போராளிகளாக மாத்துகிற உத்தி தெரியும். ஒரு பக்கம் வாயை திறந்தா பெண்களை பாதுகாப்போம், ஆனா மறுபக்கத்துல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை செய்பவர்களில் முதல் இடத்தில் இருக்கிற அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரிஜினலா பெண்களை பற்றி அவதூறு செய்திருக்கிற மனுவின் மீது கோபம் வர வேண்டுமா வேண்டாமா? ஒரே போடு, ஆர்எஸ்எஸ் தீண்டாமை கொடுமையை எதிர்க்குதான். இந்த நாடு முழுக்க தலித் மக்கள் மீது, பட்டியலின மக்கள் மீது கொடுமைகள் நடக்கும் போது குற்றவாளிகளை பாதுகாக்கிற இடத்தில் இருப்பது பாஜக. எங்கேயாவது அண்ணாமலை தமிழகத்துல தலித் மக்களுக்கு நேர்ந்த கொடுமையை தட்டி கேட்க வந்திருக்கிறாரா? வானதி சீனிவாசன் வந்திருக்கிறாரா? 100 வருஷம் நாங்க வந்து எதிர்த்தோம்னா எங்க எதிர்த்தீங்க? உங்க கனவுல எதிர்த்தீங்களா? பாரதிய ஜனதா கட்சியா, பாலியல் ஜனதா கட்சியா என்று எல்லா இடங்களிலும் மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு முதலில் பதில் சொல்லுங்கள், 100% கலப்படம் இல்லாத பொய்ய சொல்லுவது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா மட்டங்களிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள். ஞாபகப்படுத்தணுமா உங்களுக்கு? வடிவேலு சினிமாவில கிணத்தை காணோம்னா நம்ம எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சோம். இப்ப இவர் 95% வேலை முடிஞ்சிருச்சுங்கிறாரு, எய்ம்ஸ காணோம். பல பேர் வந்து சமூக வலைத்தளத்துல நம்மோடு வம்பிழுப்பார்கள். என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்க மாதர் சங்க பெண்களுக்கு என்ன தெரியும், உங்க மாதர் சங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. எங்கள் மாதர் சங்க பெண்களுக்கு விக்டிமாலஜிங்கிற படிப்பு தெரியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை போராட்டக்காரர்களாக போராளிகளாக மாற்றுகிற உத்தி தெரியும் என்று நாங்கள் பதில் சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய பெண்கள் கவுன்சிலிங் படித்தவர்கள் அல்ல, ஆனால் வாழ்க்கையை படித்தவர்கள் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். எங்களுடைய உறுப்பினர்கள் சட்டம் படித்தவர்கள் அல்ல, ஆனால் பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்கும் போது அந்த குற்றத்திற்கு எந்த சட்டப்பிரிவை போட வேண்டும் என்கிற விவரத்தை புரிந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எல்லா பெண்களையும் போல அடுப்படியில் நின்று இடுப்பெலும்பு முறிபவர்களாகத்தான் எங்களுடைய உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக எவ்வித தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறவர்கள்தான் எங்களுடைய உறுப்பினர்கள் என்கிற பதிலை மிக பெருமையோடு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். மொத்தத்தில் இந்த சமூகத்தில் வாயாடிகள், சண்டைக்காரிகள் என்று சொன்னால் கெட்ட வார்த்தைகள். ஆனால் நம்மை பொறுத்தவரை பெண்களின் உரிமைக்காக, அனைத்து உழைப்பாளி மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக சண்டைக்காரிகளாக, வாயாடிகளாக இருக்கிற வீராங்கனைகள்தான் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் ஆகப்பெரிய சொத்து என்கிற பதிலை மிக கம்பீரமாக நம்மை பார்த்து கேள்வி கேட்பவர்களுக்கு முன்னால் பதிலாக நாம் வைத்திருக்கிறோம். ஒரு சில பெண்கள் இருக்கிறார்கள், அப்பெண்கள் அமைப்புகள் இருக்கின்றன, அவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு பெண்ணுரிமை வேணும், கரெக்டு தான், பெண் சமத்துவம் வேணும், ஆனால் அரசியலை பற்றி பேச மாட்டோம் வாங்க. இப்போ எனக்கு முன்னால் பேசிய மரியம் அவர்களும் மற்றவர்களும் ஒன்றிய அரசினுடைய, மோடி அரசினுடைய அரசியலை பற்றி பேசினார்கள், பொருளாதார கொள்கையை பற்றி பேசினார்கள். மனுவாதம் என்கிற அவர்களுடைய மிக மோசமான பெண்ணடிமைத்தனத்தை நியாயப்படுத்துகிற பிற்போக்கான சித்தாந்தம் குறித்து பேசினார்கள். இந்த சங்கத்தின் சார்பாக பெண்களின் முன்னேற்றத்திற்காக நாம் முன்வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கைக்கும் எதிரானதாகத்தான் மோடி அரசினுடைய கொள்கை இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது, பொருளாதார பாதை இருக்கிறது. எனவே அதை கேள்வி கேட்காமல், அதை நிராகரிக்காமல், அதை எதிர்த்து போராடாமல் பெண்களை பாதுகாப்பது என்பது இயலாது என்கிற பதிலைத்தான் இப்படி வாதங்களை முன்வைப்பவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் ஒன்றிய அரசை நாம் எதிர்க்கிறோம்? ஏன் மோடி அரசின் மீது நமக்கு இவ்வளவு காட்டம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது? இந்த அரசினுடைய தன்மை என்ன? இந்த அரசின் எந்த குணாம்சத்தை நாம் எதிர்க்கிறோம்? இந்த அரசினுடைய பொருளாதார கொள்கைகள் எளிய மக்களுக்கு சாதகமாக இல்லை, கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்கான எண்ணற்ற உதாரணங்கள் இந்த மேடையிலிருந்து முன்வைக்கப்பட்டன. அதானி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் முதல் 10 கூட இல்லை,
ஆனால் இன்றைக்கு உலக பணக்காரர் பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி சென்று இன்னைக்கு பேப்பரில் ஏதோ அவருடைய பங்குகள்லாம் பங்கு சந்தையில் வீழ்ச்சி அடைந்ததால் ரெண்டாவது இடத்துலேருந்து மூணாவது இடத்துக்கு இறங்கிட்டாராம். அவ்வளவு கவலை ஊடகங்களுக்கு, அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக வெளியிடப்படுகிறது. எனக்கு என்ன புரியலை, அதானியை விட உழைப்பில் நாம் என்ன குறைந்து விட்டோமா? கடலூர்ல இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவர்கள் அசையாமல் இந்த நகரம் அசையுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி ஆண்களும் பெண்களும் அனுதினமும் செயல்படாவிட்டால் தமிழகத்தினுடைய அச்சாணி சுழலுமா? அப்படிப்பட்ட உழைத்து உழைத்து களைக்கிற நாம் அதானிக்கு எந்த விதத்தில் குறைந்தவர்கள்? நம்ம ஏன் வந்து கடலூர் மாவட்டத்தில் கூட ஒரு பணக்காரராக ஆக முடியவில்லை? அதானி எப்படி உலகத்தின் பணக்காரராக மாறுகிறார்? அப்போ ஆளுகிறவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் கூட்டி கழித்து பார்த்தால் அவங்க எவ்வளவு வாய்ஜாலம் செய்தாலும் வாய்ச்சவடால் அடித்தாலும் நமக்கு சாதகமாக இல்லை, கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றன. இந்த 8 ஆண்டுகளில் மோடி எடுத்த எந்த நடவடிக்கையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், 500,000 செல்லாது என்று அறிவித்ததாக இருக்கட்டும், உணவுப் பொருள் மேலே ஜிஎஸ்டி போட்டதாக இருக்கட்டும், பணமாக்கல் திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நாட்டினுடைய வளங்களையும் பொது சொத்துக்களையும் தனியாருக்கு அடிமாட்டு விலையில் அள்ளி கொடுப்பதாக இருக்கட்டும், பொதுத்துறையை எல்லாம் தனியார் மயமாக ஆக்குவதாக இருக்கட்டும், பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக சிறு குறு தொழில்களை நலிவடைய செய்த நடவடிக்கையாக இருக்கட்டும், விவசாயத்தை பாழ்படுத்தி விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் பிடிவாதம் பிடித்து வேளாண் துறையை கார்ப்பரேட்டுகளுக்கு திறந்துவிட விரும்புகிற அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்க எதை எடுத்தாலும் அதனுடைய பலன் முழுக்க முழுக்க இந்த நாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கிறதே தவிர அவர்கள் என்ன உருகி உருகி பேசினாலும், மனதின் குரல் என்று மோடி எவ்வளவு தம் பிடித்து பேசினாலும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நமக்கு சாதகமாக எதுவுமே அதில் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வகுப்புவாத நடவடிக்கைகள், சிறுபான்மை பெண்கள் மீதான தாக்குதல், சிறுபான்மை ஆண்கள் மீதான தாக்குதல், பட்டியலினத்தவர் பழங்குடியினத்தவர் மீதான தாக்குதல், பழங்குடியின மக்கள் அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் இருக்க முடியாது என்று வனங்களிலிருந்தும் மலைகளிலிருந்தும் விரட்டி அடிக்கப்படுகிற கொடூரம் என்று எதை எடுத்தாலும் சமூக நீதி என்பதற்கு எந்த விதத்திலும் பொருந்தாத ஒரு பாதையைத்தான் மோடி அரசு இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக ஏராளமான நடவடிக்கைகள், ஒரு பக்கம் வாயை திறந்தா பெண்களை பாதுகாப்போம், ஆனா மறுபக்கத்துல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை செய்பவர்களில் முதல் இடத்தில் இருக்கிற அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இவர்கள் வெட்கமில்லாமல் வாயை திறந்து நமக்கெல்லாம் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மனுவின் நீதி, அதாவது மனுவின் விதி, மனுவின் கோட்பாடு, மனுஸ்மிருதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விதிகள் இன்றைக்கு சர்ச்சைக்குள்ளாகி கொண்டிருக்கின்றன. மனு பெண்களை பற்றி எவ்வளவு அவதூறாக சொல்லி இருக்கிறார் என்று நண்பர் திருமாவளவன் சொன்னால் அண்ணாமலை அவர் மீது பாய்கிறார். திமுக ராசா பேசினால் அண்ணாமலையும் பாஜகவும் ராசாவின் மீது பாய்கிறது. யார் மேல பாயணும்? ஒரிஜினலா பெண்களை பற்றி அவதூறு செய்திருக்கிற மனுவின் மீது கோபம் வர வேண்டுமா வேண்டாமா? மனு இப்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னவர்கள் மீது கோபம் வருகிறது என்று சொன்னால் அந்த எழுத்தை பற்றியல்ல பிரச்சனை, மனு இப்படி கேவலமாக சொல்லியிருக்கிறார் என்பதை இவர்கள் அம்பலப்படுத்தி விட்டார்கள் என்கிற கோபம்தான் பாஜகவின் பாய்ச்சலுக்கு காரணம். ஜனநாயக மாதர் சங்கம் மனுவாதத்தை எதிர்க்கிறது, மனுவின் கோட்பாடுகளை எதிர்க்கிறது. பெண்களை பற்றி அவதூறாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதால் மட்டுமல்ல, பெண்களுடைய உரிமைகளை மொத்தமாக கழட்டி வைத்து விட வேண்டும், உரிமையற்ற சமத்துவமற்ற நிராயுதபாணிகளாக பெண்களை வீதியில் விடுகிற ஏற்பாடுதான் மனுவினுடைய கோட்பாட்டில் இருக்கிறது. 75 ஆண்டு சுதந்திர காலத்தில் இன்ச் இன்ச்சாக போராடி பெண்களுக்கான உரிமைகளை பெற்றிருக்கிறோம்.
இவர்கள் சொல்லுகிற மனுவாதம் அமலுக்கு வந்தால் பெண்ணுக்கு கல்வி கிடையாது, இராணுவத்தில் பெண்கள் எல்லா துறைகளிலும் சேர வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்கும் போது பெண்கள் ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மனு சொல்கிறது, பெண்கள் சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மனு சொல்கிறது. இந்த மனுவைத்தான் இவர்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார்கள். இதை எதிர்க்காமல், இதை முன்வைக்கிற பாஜகவினுடைய அரசியலையும் சித்தாந்தத்தையும் எதிர்க்காமல் தமிழகத்திலும் இந்தியாவிலும் பெண்களுக்கான சம உரிமை பற்றி எப்படி பேச முடியுங்கிற கேள்வி இருக்கு. பிஜேபியினுடைய பெண் தலைவர்களில் முக்கியமானவரான வானதி ஸ்ரீனிவாசன், சமீபத்தில் அவங்க பேசிய பேச்ச வீடியோவில் நானே கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு நமக்கு ஒரு பழமொழி தெரியும். இமயமலையையே சோத்துல மறைச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? இமயமலையை சோத்துல மறைச்சு பார்த்துருக்கீங்களா? அதுதான் வானதி ஸ்ரீனிவாஸ். அவங்க என்ன சொல்றாங்க, தீண்டாமை என்கிற மிகப்பெரிய கொடுமையை ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் 100 ஆண்டுகளாக எதிர்த்து வந்திருக்கிறதுன்னு ஒரே போடுங்க, ஒரே போடு. ஆர்எஸ்எஸ் தீண்டாமை கொடுமையை எதிர்க்குதான். இந்த நாடு முழுக்க தலித் மக்கள் மீது, பட்டியலின மக்கள் மீது கொடுமைகள் நடக்கும்போது குற்றவாளிகளை பாதுகாக்கிற இடத்தில் இருப்பது பாஜக. அது செய்வது நியாயம்தான் என்று அந்த தத்துவத்தை முன்வைக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஆனால் வானதி பேசுகிறார், 100 ஆண்டுகளாக நாங்கள் எதிர்த்தோம். சரி, தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர்த்தீங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆணவ குற்றங்கள், ஆணவ கொலைகள், எத்தனை இடத்துல தலித் பஞ்சாயத்து தலைவர்களால் சுதந்திர தின கொடியேற்ற முடியவில்லை. எங்களது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அதையெல்லாம் முன்வைக்கிறது, ஆய்வு செய்கிறது. எங்கேயாவது அண்ணாமலை தமிழகத்தில் தலித் மக்களுக்கு நேர்ந்த கொடுமையை தட்டி கேட்க வந்திருக்கிறாரா? வானதி ஸ்ரீனிவாசன் வந்திருக்கிறாரா? 100 வருஷம் நாங்கள் வந்து எதிர்த்தோன்னா எங்கே எதிர்த்தீங்க? உங்கள் கனவுல எதிர்த்தீங்களா? உங்கள் கனவுலையா எதிர்த்தீங்க? ஏன் தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட உங்களை நாங்கள் பார்க்கல? எனவே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக முன்வைக்க வேண்டும். ஒரு 30க்கும் மேற்பட்ட சாதுக்கள் சேர்ந்து இந்துத்துவ ராஷ்டிரம் வந்தால் அரசியல் சாசனம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு மசோதாவை தயார் செய்து நகலை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய நிர்வாகம் 4 வருண அடிப்படையில் தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் பல 1000 வருடங்களுக்கு பின்னால் இந்தியாவை தள்ளுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கும் பெண்களுக்கும் உரிமை கிடையாது என்று மறுப்பதற்கான ஏற்பாடுகளை இப்போதிலிருந்தே செய்ய தொடங்கிவிட்டார்கள். அண்ணாமலையையும் வானதியையும் பார்த்து நான் கேட்குறேன், தினசரி பத்திரிகையாளர் கூட்டம் நடத்துகிறீங்க, பயங்கரமாக பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் கட்சியின் நிலைமை என்ன? மரியம் அவர்கள் குறிப்பிட்டார், நீங்கள் எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் எடுங்கள், அந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் பட்டியலில் பெரும்பான்மையானவர்கள் எந்த கட்சியில் இருப்பாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருப்பார்கள். இங்கே நேரம் இல்லை. இல்லைன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள், இப்போ கூட மேகாலயாவில் பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர், அவர் ஒரு விபச்சார விடுதி நடத்தி கொண்டிருந்தார் என்று சமீபத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையிலே 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஒரு சிறுமி பலரால் பாலியல் வணிகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக பிஜேபியினுடைய செயல்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது சமீபத்தில் வந்திருக்கு. அதனால் அண்ணாமலை அவர்களே, வானதி அவர்களே, எங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதற்கு முன்னால் உங்கள் கட்சியை சரி செய்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சியா, பாலியல் ஜனதா கட்சியா என்று எல்லா இடங்களிலும் மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு முதலில் பதில் சொல்லுங்கள் என்பதைத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்க விரும்புகிறோம். நாங்கள்லாம் உண்மையைத்தான் பேசுகிறோம். எதிர்த்து எவ்வளோ வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியும், எங்களுடைய முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன், பாவம் புலவர்களை எல்லாம் சொல்லுவோம், ஆனால் 100% கலப்படம் இல்லாத பொய்ய சொல்லுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா மட்டங்களிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள். ஞாபகப்படுத்தணுமா உங்களுக்கு, 2014 தேர்தலின் போது கருப்பு பணத்தை கைப்பற்றி ஒவ்வொரு ஏழைக்கும் 15 லட்சம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில் சுமனாங்காட்டின்னு தான் சொன்னேன்,
என்று சொன்ன மோடியையும் அமித்ஷாவையும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு அடுத்த தேர்தலில் அதை பற்றி வாயே திறக்காமல் இருந்த அந்த பொய்களை பற்றி சொல்லுவதா? சமீபத்தில் மதுரைக்கு வந்த பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய வேலைகளில் 95% முடிந்துவிட்டது என்று கூசாமல் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னாரே, அதை சொல்வதா? வடிவேலு சினிமாவில் கிணத்த காணோம்னா நம்மளாம் விழுந்து விழுந்து சிரித்தோம். இப்போ இவர் 95% வேலை முடிஞ்சிருச்சுங்கிறாரு, எய்ம்ஸை காணோம், அதனுடைய போர்டை கூட காணோம், ஒரு செங்கல்ல கூட காணோம், எப்படி இவ்வளவு பொய் சொல்ல முடியும்? அப்புறம் தான் தெரிஞ்சுது, சரி இந்த வாரிசில் வந்திருக்கிறதுனால தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, 38 வயசு எனக்கு, நான் 20,000 புக்கு படிச்சிருக்கேங்கிறார். நீ பிறந்ததுலேருந்து புக்கு படித்தா கூட 20,000 புக்கு படிக்க முடியாது. இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட 11 வருஷ ஐபிஎஸ் சர்வீஸில் 2 லட்சம் கேஸு புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 கேஸ் புக் பண்ணியிருந்தால் தான் 2 லட்சம் கேஸு புக் பண்ண முடியும். நம்ம உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸுக்கு எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கே எவ்வளோ திண்டாடுறோங்கிறது தெரியும். அதனால் இந்த மாதிரியான புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவதில் இவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதோடு சேர்த்து மதவெறியை கிளப்பி விடும்போது நம்முடைய ஒரு பகுதியே கூட, பெண்களில் ஒரு பகுதியே கூட அதற்கு இரையாகக்கூடிய அபாயம் இருக்கிறது. அவர்களுடைய மோசடித்தனத்தை நாம் இனம் காண வேண்டும். நம்முடைய அறிவியல் பார்வையோடு, நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய சமத்துவம், இதற்காக அனைத்து விதமான முயற்சிகளையும் பணிகளையும் நாம் செய்ய வேண்டும். இப்படி வளர்ந்து கொண்டே போகிறார்கள், இவங்களை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதா என்று எண்ணவே வேண்டிய அவசியமில்லை. பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கும் பாஜக கால்பதிக்க முடியாது. தமிழகம், கேரளா உட்பட பாஜக மிக கேடுகட்ட அவல நிலையில்தான் இருக்கிறது. அவ்வளவு சுலபமாக எல்லா மாநிலங்களுக்குள்ளும் வர முடியாது என்கிற சூழல்தான். உலகத்தையே ஆட்டி படைத்த ஹிட்லர் தோல்வியை சந்திக்கவில்லையா? முசோலினி தோல்வியை சந்திக்கவில்லையா? மோடிக்கு தோல்வி வராதா? மோடி என்ன செவ்வாய் கிரகத்தில் பிறந்தாரா? எனவே நாம் அனைவரும் நினைத்தால், சாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக சேர்ந்தால், நிச்சயமாக மோடியினுடைய ஆட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.